Shankar IAS Academy, number one IAS Academy in India. So, you have to do this. 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 You have to இன்னைக்கு பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம விருப்பப்படி நம்ம பாத்துக்கலாம். சே நம்ம ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம்? நம்ம வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிருக்கலாம்னு உங்களுக்கா தோணிருக்கா? ஏ தோணுனது இல்ல சார். ஒரு வட்டம் தானே நாங்க ஏமாறுவோம். திரும்ப வரும்போது மாற்று தொழில்னா என்ன சார்? எவ்வளவு நாளைக்கு சார் நாங்க மாற்று தொழில்? இப்போ ஒரு தையல் மிஷினை கூட சொல்லுங்க சார். கவர்மெண்ட்ல தையல் மிஷின் கொடுப்பாங்க. அந்த சம்பளத்து ஒரு நாளைக்கு நாங்க ஒரு சட்டை தச்சா தான் 50 ரூபாய் கிடைக்கும். மில்லில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வேலை பார்த்தாலும் சரியா அப்ப எங்க வீட்டுக்காரர் இருந்து போல சின்ன பிள்ளையா இருந்தனால அங்கே இந்த குடும்பம் நான் அனுபவிக்கின்றதா இருக்கு. ஓபனா சொல்லுவாங்க, அவளுக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு பொண்டாட்டி இல்ல, அவ செத்து போயிட்டா ஏன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து அந்த கஸ்டமர் அவங்களோட கஷ்டம். அப்ப அவங்களும் அந்த கஷ்டத்துலதானே எங்கிட்ட வர்றாங்க. அவங்க அண்ணன் தம்பியோட இருக்கவங்களா இருக்கலாம், வெளியில போய் எதுனாலும் ஒரு வேலை பாக்குறவங்க கூட அந்த பார்ட் டைம்ல இந்த வேலை பாக்குறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து பப்ளிசிட்டி பண்ணனா வந்து குடும்பத்திலிருந்து எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் வரும். அதனால இந்த சங்கம் வச்சு நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றம் சமீபத்துல ஒரு கைட்லைன் மாதிரி ஒன்று சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் தொழிலும் மற்ற தொழில் போல ஒரு தொழில் தான். அதுல வந்து அவங்களோட சுய விருப்பத்தோட பண்ற 18 வயதுக்கு மேற்பட்ட யாரையும் ஒரு கிரிமினல் போல நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருந்தாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலியல் தொழில் அப்படிங்கறது வந்து சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்படல அப்படின்னாலும் இது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுவும் நம்மளுடைய நம்ம நாட்டுல அப்படின்னு பார்த்தா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேல அது வந்து இருந்துட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இருக்குது. ஆனா அந்த பாலியல் தொழில ஈடுபடக்கூடிய பாலியல் தொழிலாளிகளுக்கு நியாயமான ஒரு நீதியோ அவங்களுக்கான ஒரு மனித உரிமைகளோ எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னா அது பெரும்பாலும் கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த நேரத்துல இந்த உச்ச நீதிமன்றத்தோட இந்த அறிவிப்பு வந்து ஒரு நல்ல விஷயமா மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இது இப்ப இது சம்பந்தப்பட்ட அந்த தொழில ஈடுபட்டு இருக்கவங்கள்ட்ட கருத்தை கேட்டா நல்லா இருக்குமேன்னு நக்கீரன் டிவி பாலியல் தொழில ஈடுபட்டு இருக்க ஒருத்தங்களை இன்னைக்குதான் அவங்கள்ட்ட இருந்து அந்த கருத்தை கேட்க போறோம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் சார். இந்த உச்ச நீதிமன்றத்தோட இந்த அறிவிப்பை பத்தி உங்களுக்கு எதுவும் கேள்விப்பட்டீங்களா? உங்க அமைப்புல எதுவும் சொன்னாங்களா? உங்க ஆட்கள் எதுவும் சொன்னாங்களா? இல்ல நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா? நியூஸ்லயும் பார்த்தேன். அதே மாதிரி வந்து எங்களுக்கு மக்களுக்கு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அதோட போஸ்டர் எல்லாம் எங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஓகே ஓகே. இது எப்படிக்கா இருக்கு? இப்போ நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இது ரொம்ப பயனளிக்கிற வகையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இங்க, ஆனா அதை வந்து காவல்துறை வந்து அதை சரியா வந்து பின்பற்ற மாட்டாங்க, அவங்க எப்போதும் போலதான் எங்க கிட்ட வந்து ஒரு வன்முறையை வந்து கையாளுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குதா? இது வந்து ரொம்ப நாளா வந்து நாங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சார். அதாவது வந்து இது வராதா எங்களுக்குன்னு ஒரு நாங்க சுயமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க வேலையில வந்து அவங்கவுங்க கரெக்டா இருக்காங்க. ஏன்னா ஒரு இப்ப ஒரு காவல் அதிகாரியா இருந்தாலும் இந்த வேலைதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி அந்த வேலை அவங்க பாக்குறாங்க. இப்ப அட்லீஸ்ட் ஒரு கொத்தனார் வேலை பாக்குறவங்க கூட, ஒரு கட்டட தொழிலாளி கூட இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே சார் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி இது நாங்களும் வந்து எங்க ஒரு வேலை, இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மூலமா நாங்க முன்னேறுவோம், இது மூலமா எங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் ஏன்னு நினைச்சுதான் நாங்களும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சுயமே எங்க இஷ்டப்படி நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து போலீஸுக்காரங்க வந்து இது தெரிஞ்சு வந்து அரெஸ்ட் பண்றது, எங்களை மரியாதை குறைவா நடத்துறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இது வெளியில தெரியாமத்தே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுல குழந்தைகள் இருக்கவங்க, அப்பா அம்மா இருக்கவங்க அப்படி இருக்கும்போது, வீட்டுக்காரர் சரியில்லாதவங்க, வீட்டுக்காரர் இல்லாதவங்க அப்படி இருக்கும்போது இதுல எங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கு, இதுல வந்து எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, இது மூலமா வந்து நாங்க பிள்ளைகளை வளர்த்துக்கலாம், ஒரு கடை நடத்துக்கலாம், இப்படி எல்லாம் நினைச்சுதான் நாங்க இந்த வேலை பாக்குறோம். அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து இந்த புண்படுத்துற மாதிரி பேசுறது, பிடிச்ச உடனே இந்த கேஸ் இல்லாம அதுக்கு மேல ஒரு கஞ்சா கேஸ், ஒரு கடத்தல் கேஸ், இப்படி எல்லாம் போடும் போது வந்து அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிடிச்சோடனே அடிக்கிறாங்க. சரி விருப்பப்பட்டுதான் இந்த வேலை பாக்குறாங்க, இது உங்களுக்கு ஒரு வேலை தானேன்னு அவங்க அனுப்பி போக மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இப்ப நிறைய கேஸ் வெளியெடுத்ததுனால மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியுது.
வேலையை தொழில் பண்றவங்களுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஃபெயில் எடுக்க போகும்போதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க பேசுற விதம், அவங்கள நடத்துகிற விதம், இதெல்லாம் கண்ணால நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப இது உச்ச நீதிமன்றத்திலிருந்து இவங்க கொடுத்திருந்தாலும் இது வந்து நடைமுறைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா, அதாவது மாவட்டத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான்னு ஒரு டவுட் இருக்கு. அது வந்திருந்தா இனிமேல் மக்களை எப்படி நடத்த போறாங்க ஏன்னு ஒரு டவுட் எனக்கு இருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இது சம்பந்தமா ஏற்கனவே கூட சில உச்ச நீதிமன்றத்துல இது போல சொன்ன விஷயங்கள் கூட இருக்கு. ஆனா நீங்க போயிட்டு ஒரு இது மாதிரி கைது செய்யப்படும் போதோ இல்ல அந்த நேரத்துல வந்து காவல்துறையோ இல்ல வேற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு உங்க மேல ஒரு வன்முறையை பிரயோகிக்கும் போது நீங்க ஒரு நியாயமான ஒரு கேள்வி எடுப்பீங்க அந்த இடத்துல, அப்படின்னா நீ இந்த தொழில் பண்றவா தானே அப்படின்னு மோசமா ஒரு இதை வந்து பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட வந்து வெறும் பாலியல் வழக்கு மட்டும் உங்க மேல போடுறது இல்ல, கஞ்சா வழக்கு போடுறது, பொய் கேஸ் இருக்கிற கேஸ்ல உங்க மேல போடுறதுன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அந்த மாதிரியான சிக்கல் இனிமை இப்படி ஒண்ணு இருக்கிறதுனால அது மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருக்கா? அதுதான் நான் கேக்குறேன். நான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார், வந்து இனி அது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து இது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல், ஏன்னா கொஞ்சம் பயம் இல்லாம நாங்க வேலை பார்த்து கொடுவோம். இது மக்கள் வந்து ஏத்துக்கிடுமான்னு ஒரு டவுட் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா வந்து சமூகத்துல என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா ஏத்துக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் எங்களுக்கு அனுபவிக்க வேண்டியது இல்லைல்ல சார். ஏன்னா வந்து சமூகமே எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல இருந்து இது தெரிஞ்சு ஒதுக்கினா இவங்க பிடிச்ச உடனே அட்ரஸ் போட்டுறாங்க, போட்டோ போட்டுறாங்க. ஏன்னா வீட்டுல தெரியாம அவங்க பாக்குறாங்கன்னா அது ஒரு பப்ளிசிட்டி ஆகி போயிருது. அப்படி இருக்கும்போது மக்கள் ஒதுக்குறாங்க, சமூகம் ஒதுக்குறாங்க, வீட்டுல இருக்கவங்க ஒதுக்குறாங்க. நாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இதான் எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதுலயே எங்களுக்கு மனசு கஷ்டப்படுறது, மனசு உடையற மாதிரி இருக்கும். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நாங்க வந்து விருப்பப்பட்டுதான் இந்த தொழில வந்து ஈடுபடுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இங்க மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா இவங்களை வந்து இந்த தொழில யாரோ வழுக்க டைம தள்ளிட்டாங்க, இவங்களையெல்லாம் வந்து பாவம், இவங்களையெல்லாம் அந்த தொழில இருந்து மீட்டு மறுவாழ்வு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு அவங்க அவங்களுக்கு. நீங்க அதை விருப்பத்தோட செய்யறீங்கன்றது தெரியாது அவங்களுக்கு. ஆனா நீங்க வந்து சமூகத்தை விட்டு ரொம்ப விலகி இருக்கிற மாதிரி இல்ல, அவங்க வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு பொது புத்தியோட பார்வை. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு கொத்து வேலைக்கு போற மாதிரி, ஒரு வீட்டு வேலைக்கு போற மாதிரி, இதை நாங்க வந்து சுய விருப்பத்தோட எங்களோட முழு ஒப்புதலோட தான் அதை பிடிச்சுதான் பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது எனக்கே கேட்கும் போது வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து பிடிச்சதான் பண்ண, உங்களுக்கு வேற வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காது அப்போ? அதாவது சார், இப்ப நான் வந்து ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கு, அந்த பிள்ளைகள வச்சுக்கிட்டு வேற எந்த வேலைக்கு சார் போக முடியும்? அதே மாதிரி இப்ப உடம்பு சரியில்லாதவங்க கூட விருப்பப்பட்ட இந்த வேலை, இன்னைக்கு ஒரு வேலைக்கு போனா கூட அங்க ரெண்டு நாள் லீவ் தருவாங்க, அதுக்கு மேல லீவ் தர மாட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு முடியாட்டாலும் சரி நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு பாத்துக்கலாம், ஏன்னு நம்ம விருப்பப்படி நம்ம பாத்துக்கலாம். அது வேற ஒருத்தர் வேலைக்கு போனா அது நம்மளால நடக்குமா? பிள்ளைகளை விட்டு போட்டு எங்கேயாச்சும் போக முடியுமா? நீங்க புடிச்சுதான் பண்றதா சொல்றீங்க, என்னைக்காவது சே நம்ம ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம், நம்ம வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிருக்கலாம்னு உங்களுக்கா தோணிருக்கா? தோணுனது இல்ல சார். ஏன்னா வந்து இப்போ நான் முத வந்து 200 ஒரு இடத்துல வேலை பார்த்தா 200 சம்பளம் கிடைக்கும் சார். அந்த 200 அந்த ஃபுல்லா வேலை பார்த்தா தான் 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? ஒரு கரண்ட் பில்லு கட்ட முடியுமா? பிள்ளைகள் படிப்பு செலவு பார்க்க முடியுமா? அந்த 200 ரூபாய் என்ன சார்? இது என்ன, எங்களுக்கு வருமானம் கிடைக்குது, எங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல நாங்க வேலை பார்த்தா போதும். உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல இது வேலை பார்க்கக்கூடிய ஒன்னா இருந்தாலும், உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலையா இருந்தாலுமே கூட இந்த தொழில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பக்கம் சட்டம் வந்து உங்களை இந்த தொழில வந்து அங்கீகரிக்காம இருக்கிறது இருக்கும், அது இல்லாம வர கஸ்டமர்ஸுமே வந்து எல்லாருமே நல்லவங்களா வருவாங்க, கரெக்டா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. இப்போ சில தொழிலுக்கு எல்லாம் போனா மாசான சம்பளம் வரும், வாரமான சம்பளம் வரும், தினக்கூலினா அன்னைக்கு 10 சம்பளம் வரும்ன்ற உறுதியா சொல்ல முடியும். உங்க தொழில் கரெக்டா இருக்குமா? அது அந்த வருமானம் உங்களுக்கு மாறுபடுமா? சில நாளைக்கு ஏமாற்றம் இருக்கும், இது இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே வந்து ஏமாத்தப்படுறவங்களும் ஏமாத்தப்படத்தான் சார் செய்வாங்க. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட கஸ்டமர் ஒரு வட்டம் தானே நாங்க ஏமாறுவோம், திரும்ப வரும்போது நாங்க ஏமாற மாட்டோம்ல. சரி இவன் நம்மள ஏமாத்துற வேண்டிய, இவன் கூப்பிட்டா நம்ம இனி போன் எடுக்க கூடாது, நாங்க சுதாரிச்சு கொடுப்போம். எப்பவுமே அப்படி ஏமாற மாட்டோம்ல சார். புரியுது புரியுது. போலீஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க அவங்க கிட்ட போலீஸ்காரவங்க கிட்ட நாங்க விருப்பப்பட்டுதான் நாங்க செய்யறோம் ஏன்னு சொன்னா கூட அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க.
இப்ப நீங்க அப்போத சொன்னீங்க ஒரு மாற்றுத்தொழில் நீங்க பண்ணலாம்லான்னு கேக்குறீங்க. மாற்றுத்தொழில்னா என்ன சார்? எவ்வளவு நாளைக்கு சார் நாங்க மாற்றுத்தொழில்? இப்போ ஒரு தையல் மிஷினை கூட சொல்லுங்க சார், கவர்மெண்ட்ல தையல் மிஷின் கொடுப்பாங்க, அந்த சம்பளத்து ஒரு நாளைக்கு நாங்க ஒரு சட்டை தைச்சா தான் 50 ரூபா கிடைக்கும். அந்த 50 ரூபா 100 ரூபாய்க்கு நாங்க வேலை பார்க்க முடியுமா சார் சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமாக்கா இந்த தொழில்ல, எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு வரீங்க இது? நான் 10 வருஷமா பண்றேன். 10 வருஷமா பண்ணிட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற எதுவும் வேலைக்கு போயிருந்தீங்களா? நீங்க வேற வேலைகள்ல தொழில ஈடுபட்டு இருந்தீங்களா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு நீங்க போன தொழிலே இதான் முதல் வேலையா இருந்துச்சு? இல்ல சார், நான் முத வந்து மில்லில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க வேலை பார்த்தாலும் சரியா, அப்ப எங்க வீட்டுக்காரர் இருந்து போல சின்ன பிள்ளையா இருந்தனால அங்கே இந்த குடும்பம் நான் அனுபவிக்கின்றதா இருந்தேன். அதாவது ஒரு வீட்டுக்காரர் இல்ல, வேலைக்கு போனா அவங்க அந்த கண்ணோட்டத்தோட சார் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நாங்களே வந்து இந்த வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போனாலும் அந்த கண்ணோட்டத்துல தான் எங்களை பாக்குறாங்க. ஆனா அந்த சம்பளத்தை தானே சார் எங்களுக்கு தர்றாங்க. புரியுது புரியுது. அப்போ அங்க நீங்க உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு போனாலும் அங்க அந்த கூலி மட்டும் கொடுத்துட்டு அங்கேயும் உங்களுக்கு வந்து பாலியல் சீண்டல்கள், பாலியல் செக்ஸ் அபியூஸ், இது செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அப்படின்றது அந்த கொடுமையை அனுபவிக்கிறதா இருக்கு. அதுக்கு அந்த 200 ரூபாய்க்கு நாங்க வந்து அவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பேசாம இந்த வேலையை பாத்துட்டு போயிருவோம்னு எங்களுக்கு மனசுல தோணும்ல. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத வந்து உங்களை மாதிரி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இல்ல செக்ஸ் ஒர்க்கர்ஸ் நலம் சார்ந்த என்ஜிஓக்கள் இல்ல மற்ற மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாருமே இதை வந்து வரவேற்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம், இனிமே அவங்கள வந்து ஒரு சக மனிதர்களா பாக்கணும், அவங்களுக்கும் இந்த உரிமையெல்லாம் இருக்கு, அவங்களும் இந்த நாட்டோட குடிமக்கள் தான் அப்படின்ற பார்வை இருந்தாலும் இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இதுல இவங்களுக்கு கரிசனப்படுறதோ இல்ல இவங்களுக்கு வந்து பரிவு காட்டுறதோ அதையெல்லாம் தாண்டி இந்த தொழிலே முற்றிலும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தொழிலா இருக்கு. ஏன்னா பாலியல் தொழில்ன்றதே வந்து பெண்களை மேலும் மேலும் வந்து பெண்ணடிமையை வந்து ஊக்குவிக்கிற ஒரு தொழிலா இருக்கு. சோ இது 2000 வருஷமா நடந்துகிட்டு இருந்தாலும் இனி வர காலங்கள்ல இந்த தொழிலை இருக்கக்கூடாது. சோ இந்த முற்றிலுமா வந்து விபச்சாரம் அப்படின்ற இந்த பாலியல் தொழில வந்து அழித்து ஒழிக்கணும்னு சில பெண்களே கருத்து சொல்ற கருத்துக்களையும் பார்த்தோம். நீங்க இந்த தொழிலை அழிக்கணும் இல்ல அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சார், சமூகம் வந்து சப்பான கண்ணாத்தோடல அப்போது இருந்து அவங்க பாத்துருக்காங்க. ஏன்னா வந்து கடத்தப்பட்டு கொண்டு வந்தாங்க, அடுத்தவங்க வந்து தள்ளிப்பட்டதே இந்த வேலை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்ணத்தோட முத இருந்து எங்களை பாத்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு அது தோணுது. ஆனா எங்களுக்கு வந்து நாங்க அனுபவிக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க வந்து இந்த வேலை பாக்குறதுனால எங்களுக்கு அது வருமானம், எங்களுக்கு வந்து நாங்க கஷ்டம் இல்லாம வேலை பாக்குறோம்னு அவங்களுக்கு அது தெரியாது. எங்களோட கஷ்டங்கள், நாங்க இந்த இதனால இந்த வேலைக்கு வந்தோம், இந்த வேலையினால நாங்க இப்ப எப்படி இருக்கோம், இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல. அதாவது மக்களுக்கு அதோட இது தெரியும். அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அந்த இதுலயே போயிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அனுபவப்பட்டதான் அதோட தெரியும். இப்ப ஒரு கஸ்டமரை எங்கிட்ட வர்றாங்க சார், வந்தோம்னா நாங்க வந்து நீ வந்தாலே வான்னு சொல்லி நாங்க கட்டாயப்படுத்தி அவங்கள கூப்பிட மாட்டோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க, என் மொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, என் மொண்டாட்டிட்டு என்னால போக முடியல, அதே மாதிரி அவளுக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு பொண்டாட்டி இல்ல, அவன் செத்து போயிட்டா ஏன்னு சொல்லிட்டே எங்கிட்ட வந்து அந்த கஸ்டமர் அவங்களோட கஷ்டம். அப்ப அவங்களும் அந்த கஷ்டத்துலதானே எங்கிட்ட வர்றாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு வருமானம் ஆகுது, அவங்களுக்கு அது ஒரு இதாகுது. வந்து வேற யார்ட்டையும் போக முடியல. இப்ப வந்து நிறைய சின்ன பிள்ளைல வந்து பண்றாங்க வைக்கிறாங்க, எனக்கிட்ட நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அது ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் எங்களை மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுனால அவங்களுக்கு தோணல. சரி, ஒரு நாள் இவங்ககிட்ட போனோன்னா ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து இவங்ககிட்ட போயிட்டுனா பொண்டாட்டி வந்து உடம்புக்கு முடியாம இருக்கு, அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தோணுது. அல்லாம நாங்க கட்டாயப்படுத்தி நீ எங்கிட்ட வந்தாலே வானல நாங்க கூப்பிடுறது இல்லை. ஓ, பாலியல் தொழில சட்டப்படி அங்கீகரிச்சா இல்ல இந்த பாலியல் தொழில் இருக்கிறதுனால பாலியல் குற்றங்கள் நாட்டுல குறையும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய கருத்தாவும் உங்களுடைய பார்வையாவும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார். அதனால இந்த பாலியல் தொழிலை வந்து சட்டப்படி அதை வந்து அழிக்கிறதோ இல்ல வந்து அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறத தாண்டி இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய பாலியல் தொழில வந்து சட்டப்படி அங்கீகரிச்சு அதை சட்டபூர்வமாக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கோரிக்கையா இருக்கா? கண்டிப்பா சார். அதாவது வந்து நாங்க பயம் இல்லாம வேலை பார்ப்போம், எங்க மூலமா வந்து வர கஸ்டமருக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, இங்க போனா பயம் இல்லாம நம்ம போலாமே, ஏன்னா அவங்களும் பயந்து பயந்து தான் வர்றாங்க. ஒரு போலீஸ் பிரச்சனை வருமோ வைக்குமோ எனக்கிட்ட அவங்களும் பயந்து தான் வருவாங்க. ஆனா வந்து அவங்களோட கஷ்டங்கள் வந்து மக்களுக்கு தெரியல. நம்ம பொண்டாட்டி தெரியக்கூடாது, வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னா அவங்களும் எங்களை மாதிரி வந்துகிட்டு இருக்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து அந்த கஷ்டம் இல்லாம இருக்கும்ல சார். நான் வந்து உடம்புக்கு முடியாத மனைவியை போய் அவங்க புண்படுத்தணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒன்னாட்டி ஒரு வீட்டு பொண்டாட்டி பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்ககிட்ட போறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு கூட அவங்ககிட்ட நாங்க சேஃப்டியா இருப்போம், அவங்களுக்கு பயம் இல்லை, அதனால அவங்க பயம் இல்லாம வர்றாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஒரு 10 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது வந்து ஒரு சட்டப்படி வந்து அது ஒரு குற்றம், இங்க வந்து நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு தொழில் வந்து சட்டப்படி குற்றமா பார்க்கப்படுது. நீங்க அப்ப நிறைய மறைஞ்சிருந்து பண்ணணும், உங்களுக்கு எல்லா விதத்திலயும் அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். இதே 10 ஆண்டுகள் தொடர்ச்சியா வந்து இவ்வளவு சட்ட சிக்கல்களுக்கு நடுவுலையும் இவ்வளவு போலீஸ் தொந்தரவுகளுக்கு நடுவுலையும் நீங்க வந்து இந்த தொழிலே வந்து பண்ணிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எனக்கு வந்து அப்படி இல்ல, இந்த கஷ்டம் தெரியல சார். நான் இப்ப வந்து தனியா இருக்கேன், அதனால வந்து இப்போ ஒரு லாட்ஜுக்கு போனாலும் இல்லாட்டி அடுத்த வீட்டுல போனாலும் கொஞ்சம் நம்ம பயப்படணும். நான் வந்து வர கஸ்டமரை என் வீட்டுல வச்சுதான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கஷ்டம் தெரியல சார். உங்களை ஒட்டு மொத்தமா இப்போ நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, நீங்க ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல இருந்து மாதிரி தங்கியிருக்கீங்க, உங்களை பத்தி வெளியில யாராவது அரசல் புரசலா தெரிஞ்சவங்க இந்த தொழில் பண்றாங்களாமே அப்படின்னு அக்கம் பக்கத்துல உங்களை பத்தி யாரும் ஏதாவது தவறா பேசும்போது அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? பேசுற அளவுக்கு இன்ன வரைக்கும் நான் வச்சது இல்ல சார். ஏன்னா வந்து வெளியில தெரியாம நாங்க இந்த வேலை பாத்துட்டு இருக்கோம், மக்களுக்காக வேலை பாக்குறோம், அதனால வந்து மக்களுக்கு பேசுனா அவங்க வந்து பேசிட்டு போறாங்க சார். இப்ப நம்ம ஒண்ணு முடியல, நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க கொடுத்து நமக்கு உதவ போறாங்களா சார்? அவங்க வந்து பேசுனா பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் நாங்க அதுல வாங்கிக்கிறது இல்ல சார். என் வேலை எனக்கு பிடிச்சி நான் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் ஒரு நல்ல விஷயமாவும் பாக்குறீங்க, இதை தாண்டி நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இது இன்னும் போதில்ல, இல்ல இன்னும் தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வைக்கிற கோரிக்கையா இருந்தா அந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன வைப்பீங்க அப்படின்றத சொல்லுங்க. இது வந்து முதல் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல அறிவிக்கப்படணும் சார். இது வந்து அமலுக்கு வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல அறிவிச்சிருக்காங்களா என்னன்னு இன்னுமே தெளிவா தெரியல. வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இது தெரியணும். அதை வந்து எங்களை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது, வந்து தெரியாம நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு பிள்ளைல பொம்பளை பிள்ளைல கல்யாணம் முடிச்சு கொடுத்தவங்களா இருக்கலாம், வந்து அண்ணன் தம்பியோட இருக்கவங்களா இருக்கலாம், வெளியில போய் எதுனாலும் ஒரு வேலை பாக்குறவங்க கூட அந்த பார்ட் டைம்ல இந்த வேலை பாக்குறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து பப்ளிசிட்டி பண்ணுனா வந்து குடும்பத்திலிருந்து எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் வரும். ஆனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் அரசாங்கத்துக்கிட்ட, இது வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் வந்து இவங்க அறிவிக்க கொடுக்கணும், கொடுத்ததாக வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தவும் செய்யணும். அவங்களும் பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இப்படி வந்திருக்கு ஏன்னு சொல்லி அவங்களும் பப்ளிசிட்டி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து வாடாமலர் அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து ஒரு சங்க உறுப்பினரா இருக்கீங்க இல்லையா? போர்டு மெம்பரா இருக்கேன் சார். நான் தனியா ஒரு சங்கம் வேற வச்சிருக்கேன். இந்த மாதிரி தொழில வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் வைக்கிறதுக்கு சட்டம் எந்த அளவுக்கு இங்க வந்து அனுமதிக்குது, அது எங்களுக்கு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு நீங்க அப்படி ஒரு அமைப்பா செயல்படுறது? ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா வந்து மக்களுக்கு வேலை பாக்குறது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு பாதுகாப்பா வேற இருக்கு, நம்மளுக்குன்னு கேட்க மக்கள் இருக்காங்களே, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணதுக்கு ஒரு ஃபெடரேஷன், வாடாமலர், சிஎஃப், என்என்எஸ்டபிள்யூ இந்த மாதிரி ஒரு ஃபெடரேஷன் இருக்காங்களேன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு பயமா இருக்கல, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப வந்து தனியா இருக்கவங்க தான் நிறைய இருக்காங்க. வந்து வீட்டுக்கார் இல்லாதவங்க, பிள்ளைகளை கட்டி கொடுத்தவங்க, அதே மாதிரி வீடு விட்டு வெளியே வந்தவங்க, இப்படி எல்லாம் இருக்கவங்க தனியா இருக்கவங்க தான் இதுல வந்து நிறைய இருக்காங்க. அப்ப நம்ம தனி ஆள் இல்ல, நம்மளுக்கும் மக்கள் இருக்காங்க, ஒரு சங்கம் இருக்கு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்குன்னு வந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அதனால இந்த சங்கம் வச்சு நடத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே. இந்த சங்கத்தின் மூலமா நீங்க ஒரு போர்டு மெம்பரா இருந்து நீங்க என்னென்ன காரியங்களை எல்லாம் உங்க பகுதியில பண்ணிருக்கீங்க உங்க ஊர்ல? அதாவது சார், இப்ப வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டோ ஒரு ஆதார கார்டோ இது வாங்க போனா இந்த மக்கள் தெரிஞ்சதுமே அவங்க என்ன செய்வாங்க, 2000 கொடு 3000 கொடு அவங்ககிட்ட காசு அடிப்படையா அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது வந்து நான் வந்து இந்த தேனி மாவட்டத்துக்குள்ள வேலை பாக்குறேன், என்எல்எஸ்டபிள்யூ மூலமா ஹெல்ப் டெஸ்கா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது மூலமா வச்சு இந்த மக்களுக்கு ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு வந்து அந்த லாக்டவுன்ல தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்னா வண்டி இல்லை, அவங்களுக்கு போய் அங்க போய் அந்த டேப்லெட் அவங்களால சாப்பிடாம இருக்கவும் முடியல ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது நானா வந்த ஒரு ஆட்டோ வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெர்மிஷன் வாங்கி அந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோல போய்
இவங்களுக்கு டேப்லெட் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி மக்களை வந்து அரெஸ்ட் பண்ண அவங்களுக்கு பெயில் எடுக்கிறது, சில அந்த நேரம் மக்களுக்கு ஒன்று உடம்புக்கு முடியாத நேரம் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறது, இப்படி எல்லாம் நிறைய சப்போர்ட் வந்து நான் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் மக்களை போய் நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன செய்யறீங்க ஏன் செய்யறேன்னு மக்களை நேரடியா போய் பார்த்து அவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது வந்து அந்த லாக்டவுன்ல என்என்சிடபிள்யூல இருந்து வந்து எங்களுக்கு ரேஷன் சப்போர்ட் நிறைய பண்ணினாங்க சார். வாண்டாமல இருந்து பண்ணினாங்க, சியாப்ல இருந்து பண்ணினாங்க, இதெல்லாம் மக்களுக்கு வாங்கி நிறைய கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த நேரத்துல பட்டினி இல்லாம அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. மக்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாம நான் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றிக்கா இவ்வளவு நேரம் எங்களுக்காக. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது நேரடியா உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களை தொடர்பு கொண்டு பேசணும். நீங்களும் எங்களுக்கு நன்றி நாங்க சொல்லணும். எங்களுடைய பார்வையில உங்க ரொம்ப பாவமா பரிதாபமா பாக்குற ஒரு பார்வை இருக்கும், சில சமூகத்துல வந்து உங்களை வந்து மோசமா பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்க பாக்குற பார்வைங்கிறது வந்து வேற ஒன்னா இருந்துச்சு. நிச்சயமா இத பாக்குற பலரும் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பா புது சமூகமும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்வை வெகு சீக்கிரமா இந்த தொழில பத்தியும் ஒரு நல்ல பார்வை வரும் அப்படின்றதும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கவுண்ட் நேரம் உங்களுடைய நேரத்தை ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி. ஏன்னா எங்க மக்களோட கஷ்டங்களை வந்து நீங்களே எடுத்து காமிக்கிறீங்க, உங்களுக்கு தான் உங்க சேனலுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றிமா நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.